அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, குரட்டை விடுறது தாங்க. யோகா இயற்கை மருத்துவத்தில் நம்ம குரட்டை விடுறதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பொசிஷன், நம்ம தூங்குகிற பொசிஷனே ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, மல்லாக்க அதாவது சுபைன் பொசிஷனில் நம்ம படுக்கும் போது பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய எபிக்ளோட்டஸ் அதாவது உள் தொண்டை, அந்த சாஃப்ட் பேலட், இது எல்லாமே இந்த டிஷ்யூஸோட இது வந்து ரப் பண்ணும். ஸோ அப்போ அந்த உள்நாக்கோட அந்த டிஷ்யூஸ் ரப் பண்ணும் போது நம்ம தூங்கும் போது அந்த சத்தம் வந்து ஏற்படுது. ஸோ இந்த சவுண்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா, நம்ம சைட் லையிங்க படுக்கிறது அவசியம். அதுலேயும் இந்த லெஃப்ட் சைடில் நம்ம படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதனால நமக்கு லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் நல்லா இருக்கும், நம்மளுடைய பிபி நல்லா ரெகுலேட் ஆகும், நம்மளுடைய ஹார்ட்டோட பம்பிங்னால நம்மளுடைய பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி பல நன்மைகள் நம்ம லெஃப்ட் லேட்டரலில் படுக்கிறதுனால நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் படுக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்னோரிங்கும் இருக்காது. பில்லோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பில்லோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஃப்ளாட்னஸ் இல்லாமல் நமக்கு தலை தூக்கி இருக்கும் போது அந்த சவுண்டும் ஏற்படாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு ஜாஸ்தியாகும் போது நமக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் அந்த சவுண்டு வருது இல்லை, அந்த விசிலிங் சவுண்ட் மாதிரி, அதை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா முகத்துக்கு ஆவி பிடிக்கிறது. ஸோ நம்ம ஃபேஷியல் ஸ்டீம் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், இந்த ஆயில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த மியூக்கஸை வெளியேற்றுது, அதே நேரத்தில் டிஷ்யூஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தனும் பண்ணுது. இதை நல்லா வாய் திறந்து நம்ம தொண்டை பகுதி வரைக்கும் அந்த ஸ்டீம் பண்ணுற மாதிரி நம்ம எடுக்கிறது அவசியமான ஒரு விஷயம்.